குரூப்பில் இருக்கிற நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஹோண்டா ஆக்டிவா, ஹோண்டா டியோ, பேஷன் ப்ரோ, எக்ஸ் ப்ரோ இந்த மாதிரி வண்டிகளில் இந்த சிடி வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகும் சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய ஃபால்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த சிடி விலை கூட 1700 ரூபா. இந்த சிடி வந்து இந்த மெக்கானிக் நண்பர் வந்து 3 முறை இந்த சிடியை மாற்றிட்டார். மாற்றி இந்த ஃபால்ட்டு சிடி அவுட் ஆயிரும், போட்டு ஒரே நாளில் அவுட் ஆயிரும். சூடாகி பயங்கர ஹீட் ஆகும். இந்த சிடி ஒரு 5 கிலோமீட்டர் போகும், டக்குன்னு கட் ஆகிடும், அப்போ சிடி போயிடும். 3 சிடி மாற்றிட்டார். 3 சிடிக்கும் கம்ப்ளைண்ட்டுனால பார்ட்டிக்காரங்க அவருக்கும் ஒரே தகராறு. இது ஏன் அடிக்கடி இந்த சிடி போகுதுன்னா இந்த நம்ம HTA காயில் சொல்கிற பவர் காயில், பவர் காயில் வந்து இதுங்க புது காயில் மாற்றிருக்காரு. கம்பெனியில் 2 தடவை மாற்றிருக்காரு. மாற்றி கம்பெனிக்காரங்க மாற்றி இந்த காயிலை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காயிலை வந்து எப்படி செக் பண்ணுறதுனா, இது வந்து இப்போ திரும்பி இப்போ ஒரு காயில் மாற்றிருக்கு. இந்த காயில் வந்து கரெக்டான ஓம்ஸ் கட்டாது, 4 ஓம்ஸ் இந்த காயில் காமிக்குது, 4 ஓம்ஸும் 3 ஓம்ஸ் காமிக்குது. இது ஓம்ஸ் அதிகமாக காமிக்கிறதுனால 4 ஓம்ஸ் காமிக்குது இந்த காயில். ஆனால் இது இந்த காயில் போட்டால் சீடி போயிடும், டக்குன்னு சீடி போயிடும். இது வந்து ஷார்ட்டு, இந்த காயில் 1 ஓம்ஸ் தான் காமிக்குது, ஷார்ட்டு காயில் ஷார்ட்டு, ஆனால் புது காயில். இந்த காயில் போட்டால் சிடி போகவே போகலை, இது சக்ஸஸ் ஆகி போச்சு போட்டு. அதேமாரி நண்பர் அனைவரும் நீங்கள் ஒரு மல்டிமீட்டரில் இந்த காயிலை வந்து இந்த ஓம்ஸில் செக் பண்ணி பார்த்து செக் பண்ணிங்கன்னா அந்த சிடி போகவே போகாது.